ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையில் மோதல் அப்படின்னு. மோதல்னா இரண்டு தரப்பும் அதுக்கு காரணமாக இருக்கணும், இரண்டு தரப்பிடமும் அதற்கான வேர் இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, இது தாக்குதல். ஆளுநர் தரப்பிலிருந்து தமிழ்நாடு அரசின் மீது, தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மீது, தமிழ்நாட்டின் இறையாண்மையின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. மோதல்னா இந்த பக்கம் இருந்து ஆளுநற்ற எங்க மோதுனாங்க? ஒரு சட்டமன்றத்தில் மசோதா இயற்றுறதுக்கு ஒரு மாநில அரசுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. ஒரு தீர்மானம் போடுறதுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பணுமா? அனுப்பணும். இதைத்தான் மாநில அரசு செஞ்சிருக்கு. இதுல எங்க மோதல் வருது? இதுல எங்க பிரச்சனை இருக்கு? இல்ல, அதற்கு இடையூறு செய்யறது யாரு? ஆளுநர். அப்ப அவர் தாக்குதல் நடத்துறார். இந்த மாநிலத்துக்கு பேர் என்ன? தமிழ்நாடு. அது நம்மளா விரும்பி வச்சுக்கிட்டு சும்மா சொல்லிட்டு திரியிறோமா? நம்ம அந்த சப்பானி படத்துல சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்னு எப்படி கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி நம்மளாவா சொல்லிட்டு திரியிறோம்? எப்படி சொல்லிட்டு திரியிறோம்? அரசியலமைப்பு சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று தமிழ்நாடு என்கிற பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அபிஷியல், அதிகாரப்பூர்வ பெயர். அதை அவர் தவிர்க்கிறார். இது மோதலா தாக்குதலா? கடந்த ஆண்டு இந்த அரசு எழுதி கொடுத்த உரையை அப்படியே படித்து விட்டு போன இதே ஆர் என் ரவி, கடந்த ஆண்டு பொங்கல் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசினுடைய இலச்சினையை போட்டு அழைப்பிதழ் அடித்து தேநீர் விருந்து நடத்திய இதே ஆர் என் ரவி, இந்த ஆண்டு தமிழ்நாடுங்கிற பேரையும் தவிர்க்கிறாரு, லட்சணையும் தவிர்க்கிறார்னா இது தாக்குதலா மோதலா? அந்த ஓராண்டுக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது? அவர் நீங்க சொல்ற வாதத்திற்கு அது தாக்குதல்னா அதற்கான காரணம் என்னவா நீங்க பார்க்கறீங்க? நான் நேற்றைக்கும் இதே விவாதத்துல வச்சேன். இதே சமூக நீதி, திராவிட சித்தாந்தம் குறித்து போன ஆண்டு 44வது பக்கத்துல ஆளுநர் உரையில இருக்கு. அதே மாதிரி இந்த ஆண்டு மட்டும் ஏன் தவிர்க்கிறாரு? போன ஆண்டு வாசிச்சுட்டு போயிட்டாரே, போன ஆண்டு தமிழ்நாடு அரசுன்னு போட்டு சித்திரை விழாவுக்கு அழைப்பு விடுக்கிறாரு, இப்ப ஏன் மாற்றி அமைக்கிறார் அப்படின்ற கேள்விக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அதுக்கான காரண புள்ளி என்ன? அது அவற்றதான் கேட்கணும். இதுல மாநில அரசு எந்த பிழையும் செய்யவில்லை. எங்கேயாவது மாநில அரசு பிழை செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, ஒரே ஒரு புள்ளிய காட்டுங்க. இந்த அரசு தவறு செஞ்சிருச்சு, சட்ட மசோதா இயற்றுறது தவறா, தீர்மானம் போட்டு அனுப்புறது தவறா, அது என்ன ஒரு கட்சியினுடைய தீர்மானமா? ஒட்டுமொத்தமாக பாஜக அல்லாத எல்லா கட்சியும் சேர்ந்து இயற்றிய தீர்மானங்கள், மசோதாக்கள் அதுல இருக்கு. அதுல என்ன பிரச்சனை ஆளுநருக்கு? அப்ப எல்லோரும் சேர்ந்து இயற்றக்கூடிய தீர்மானம். அப்புறம் நாங்க வந்து இங்க நேத்து நடந்த சம்பவத்தினால அவர் ட்ரிகர் ஆயிட்டாரு, அவரை வந்து காயப்படுத்திட்டாங்க, அதனால அவர் கோச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நேத்து நடந்த சம்பவத்துல காயப்பட்டுட்டு போய் மத்தியானத்துக்கு மேல ஆளுநர் மாதிரி போய் அதுக்கப்புறம் இன்விடேஷன் அடிச்சு அரசாங்கத்தினுடைய லோகோவை தூக்கிட்டு யூனியன் கவர்மெண்டுடைய லோகோவை போட்டு அப்புறம் தமிழ்நாடு அரசு தமிழக அரசு மாத்தி இன்விடேஷன் அதுக்கப்புறம் அடிச்சு உடனே போஸ்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து கிடைச்சிருச்சா? இது என்னங்க? இது இதுதான் நம்பும்படியா இருக்கா? கேலி கூத்தா இல்லையா? சரி, எனக்கு அந்த இடத்துலதான் கேள்வி. நீங்க சொல்றீங்க அவர் திட்டமிட்டு செய்யறாருன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த திட்டமிட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இந்த கேள்வி. இப்ப திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ எதிர்கட்சியாக அதிமுக இருக்கும்போது அதே அதிமுகவை நீங்கள் எதிர்கொள்கிற விதம் அப்படிங்கிறது வேறையா இருக்கும். அதே இடத்துல கொள்கை சித்தாந்த முரணோட இருக்கிற பாஜகவை நீங்க எதிர்கொள்றது வேறையா இருக்கும். ஆனா இவர் ஆளுநர்னு ஒரு வட்டத்துக்குள்ள நின்று இதை செய்யறாரு இல்லையா, அப்ப இது ஏதோ ஒரு இதுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அதுதான் கேள்வி. இதெல்லாம் ஒண்ணு இங்க ஒண்ணு இந்த பாச்சால இங்க பழிக்காதுங்க. இது தமிழ்நாடுங்க. இது வந்து எவ்வளவோ பெரிய பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் பார்த்த மண், பெரிய பெரிய போராளிகளை எல்லாம் பார்த்த மண். இந்த மண்ணுக்கு அடிப்படையிலேயே போர்க்குணம் தான் முக்கியமானது. ஆட்சி அதிகாரம் என்பதை விட போர்க்குணம் முக்கியமானது. இந்த மாநிலத்தினுடைய நலன் முக்கியமானது. இந்த மாநிலத்தினுடைய சுயாட்சி முக்கியமானது. அதுதான் இந்த மண்ணினுடைய வரலாறு. 100 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய வெற்றி வரலாறு அதுதான்.